தினமல நேர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் 18வது மக்களவை தேர்தல் 543 தொகுதிகளுக்கு நடத்தப்பட்டது. 7 கட்டங்களாக நடத்தப்பட்ட இந்த மக்களவை தேர்தலில் எக்ஸிட் போல் நிலவரங்கள் பார்ப்பதற்காக மக்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் பல்வேறு பிரச்சனைகள். ஒட்டுமொத்தமாக INDA கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகிறதா, NDA கூட்டணி ஆட்சிக்கு வருகிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த பெரிய எதிர்பார்ப்பினுடைய எக்ஸிட் போல் முடிவுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தினமலர் ஜேவிஷு ஸ்ரீராம் இணைந்து நடத்திய இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸில் என்ன வந்திருக்கு பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்போது தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் எக்ஸிட் போல் என்ன நிலவரத்தை சொல்லுது, மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துடலாம். இந்த எக்ஸிட் போல் தினமலருக்காக ஜெய்ஷ் ஸ்ரீராம் அவர்கள் மேற்கொண்டிருந்தாங்க. அவர் தான் இன்றைக்கி நம்முடைய அரங்கத்தில் நம்மளோட நின்றுருக்கிறாங்க. ஜெய்ஷ் ஸ்ரீராம் சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் களம் எப்படி இருந்துச்சு? நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் எக்ஸிட் போல், அதாவது வெரி கிளியர் வெர்டிக்ட் இருக்கிற இடத்துல நம்ம வந்து மிகப்பெரிய எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணல. எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து டச் அண்ட் கோவா இருக்குது, எங்கெங்கெல்லாம் டாஸ்அப்பாக இருக்குது, அங்கெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸிட் போல் சர்வே கண்டக்ட் பண்ணோம். அது தவிர வீடியோ ஆய்வும் கண்டக்ட் பண்ணோம். நம்ம சில தொகுதிகளில் வீடியோ ஆய்வும் அதையும் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம காமிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து தொகுதி வாரியாக போயிடலாம். நம்ம முதல் தொகுதி பார்த்திங்கன்னா திருவள்ளூர். திருவள்ளூரில் எந்த விதமான பெரிய மாற்றமும் இல்லை, மேபி சதவீதங்களில் மாற்றம் இருக்கலாம். அதாவது இந்தி கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் அவர் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் 50% நோக்கி அவர் ஜெயிக்கிறார். முதல்லேருந்தே சொல்லிட்டு இருந்தது தான், அதிமுகவில் இருந்த டாக்டர் வேணுகோபால்னு ஒரு நிறுந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாங்க. அதே மாதிரி பாஜகலையும் வந்து அந்த ஊரில் இல்லாமல் வெளியூர்லேயும் வந்துருக்க நிற்கிறாரு, அதனால் வந்து பெரிய தாக்கம் எதுவும் ஏற்படுத்தலை. அதனால் திருவள்ளூர் கோஸ் டு காங்கிரஸ் இந்தி கூட்டணி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னை வடக்கு. சென்னை வடக்கில் வந்து உங்களுக்கு வந்து அகெயின் இண்டி பிளாக் தான், அங்கேயும் எந்த விதமான மாற்றம் பெருசாக இல்லை. இரண்டாவது இடத்துல அதிமுக தான் இருக்காங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சென்னை தெற்கு. இது ஒரு கடும் போட்டிங்கிற ஒரு டாஸ்அப் தொகுதியில் நம்ம வச்சுட்டு இருந்தோம். இங்கே அதிமுகவுக்கும் சான்ஸ் இருந்தது, திமுகவுக்கும் சான்ஸ் இருந்தது, பாரதிய ஜனதா கட்சிக்கும் சான்ஸ் இருந்தது. நம்ம மேற்கொண்ட ஆய்வில் இங்கே கிளியர் கட்டாக திராவிட முன்னேற்ற கழகம் வெல்றாங்க. 39.5% வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தில், 31% வாக்குகளை பெற்று அதிமுக இருக்காங்க. மூன்றாவது இடத்திற்கு தான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தள்ளப்படுகிறார். ஸோ அது வந்து டிசைசிவ் வர்டிக்ட். டாஸ்அப்பாக இருந்தது திமுக பக்கம் போகுது. அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூரில் வாக்கு வித்தியாசம், அதாவது 50% மேலே இருந்தது, அது 50% கீழே வந்திருக்கு இப்போ திமுகவுக்கு. ஆனால் டிஆர் பாலு மீண்டும் பாராளுமன்றத்துக்கு செல்கிறார். காஞ்சிபுரத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருக்கிறது, 42.1% வாங்கிட்டேன். அரக்கோணம் நம்ம எக்ஸிட் போலில் வந்து ஜெகத்ரட்சகன் ஒப்பீனியன் போலில் வாயினதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்க. அங்கேயும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்தது ஆரணி. ஆரணியில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடம், இவங்க வந்து அதிமுக இரண்டாம் இடத்துல இருக்காங்க. வெல்லூர். வெல்லூர் டாஸ்அப்பாக இருந்தது. நம்ம ஒரு பெரிய சாம்பிள் சைஸ், ஒரு 2400 சாம்பிள் சைஸ் எக்ஸிட் போலில் கண்டக்ட் பண்ணோம். எடுத்த அப்புறமும் நமக்கு வந்திருக்கிற ஃபிகர் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 38.8%, பாரதிய ஜனதா கட்சி ஏசி சண்முகம் 38.3%. இந்த மாதிரி பல தொகுதிகள் வரப்போகுது. இது கிளியர் கட் டாஸ்அப். அதாவது சென்ற முறை எனக்கு தெரிஞ்சு துரைமுருகனோட மகன் வந்து 8000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயித்தார். இந்த வாட்டி யார் வேணும்னாலும் ஜெயிக்கலாம். அங்கே வந்து யார் ஜெயித்தாலுமே உங்களுக்கு ரொம்ப வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போதும். ஆனால் இன்றைக்கு எங்கள் கிட்டே கேட்டிங்கன்னா, இந்த சாம்பிள் சைஸில் 0.5% இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம்,
அதனால் நம்மளால் ஒரு தெல்ல தெளிவாக நம்ம வெள்ளூரை வந்து சொல்ல முடியாது, டாஸ்அப்பில் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலையை பொறுத்த மட்டும் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. திமுக 57% பெற்று வாக்கு வென்று வெல்கிறார்கள். அடுத்தது தமிழகமே உற்று கவனித்து இருக்கக்கூடிய தர்மபுரி. ஏன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, அது அதை தவிர அந்த டாக்டர் அன்புமணி ராமதாசோட இரண்டு மகள்கள் இருக்காங்களா, அவங்க கேம்பெயினை பற்றி தான் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. களத்தில் பேசுறது எல்லாமே வந்து இந்த ரெண்டு பேரும் வந்துடும். அதுவும் இந்த பெரிய பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் சௌமியாவை பற்றி கூட அவ்வளோவா பேச்சு கிடையாது. களத்தில் பேச்சு எல்லாம் அவங்க மகள்கள் பற்றி தான். அவங்க ஏன்னா இது என்ன ஆயிடுச்சுனாங்க, நம்ம ஒப்பீனியன் போடும்போது பார்க்கும்போது இதுவும் ஒரு குடும்ப அரசியல் ஆகிட்டு இருக்கு, குடும்ப கட்சி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பேச்சு அடிக்கப்பட்டதில் இப்போ என்னென்னா இல்லை இல்லை டேலண்டட் ஃபேமிலியே அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதாவது அரசியல் வருது அவங்களுக்கு, மக்களோட பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியுது, அதனால அவங்க அரசியலில் வர்றதுக்கு என்ன தப்பு இருக்கு? ஸோ எது வாரிசு அரசியல்னு முன்னாடி பேசினாங்களோ அதை மாற்றி இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தர்மபுரியை பற்றி நம்பர் பம்ப் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, அப்போ சௌமியா அன்புமணிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இல்லை சார், அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சௌமியா அன்புமணிக்கு 37.1% வாங்குறாங்க, திமுக 36.9% வாங்குறாங்க. இதுவும் பெரிய டாஸ் அப். ஓகே, இதுலையும் யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? வெள்ளூரும் தர்மபுரியும் எப்படி வேணாலும் சொல்லலாம். வெள்ளூரில் 0.5% திமுக லீடு எடுக்கிறாங்க, தர்மபுரியில் 0.2% பாமக லீடு எடுக்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இந்த காங்கிரஸுக்கு வெற்றி. சேலம், சேலமும் நமக்கு டாஸ்அப்பாக இருந்தது. சேலமில் டாஸ்அப் வந்து அதிமுக வர்சஸ் திமுகன்றது. இப்போ கிளியர் கட் வெர்டிக்ட், திமுக டிஎம் செல்வகணபதி பாராளுமன்றத்துக்கு செல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா சேலத்தை பார்த்தீங்கன்னா பாமக 20% ஆகிறாங்க, அதிமுக 34.5% ஆகிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் 41.5% ஆகிறாங்க. அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசைசிவாக டிஎம் செல்வகணபதி பக்கம் லீடு போதும், அது நல்லா தெரியுது நமக்கு சேலம்ல. அதுதான் நாமக்கல் அனதர் டாஸ்அப். நம்ம ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ணும்போது இங்கே வந்து டாக்டர் கே பி ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் இரண்டாம் இடத்துல இருக்காருன்னு சொன்னோம். ஆமாம், இது மாறுது கம்ப்ளீட்டாக. இப்போ எப்படி இருக்குன்னா களம் நாமக்கல்ல நாம் தமிழர் கட்சி 8.5%, பாஜக 24.5%. இன்ஃபேக்ட் எடுக்க 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 நமக்கு சர்வே சைஸ் கூடும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட வாக்குகள் கம்மியாகுது. நான் இதுவே வந்து இன்னொரு ஒரு 10,000 சாம்பிள் சைஸ் எடுத்திருந்தேன் வச்சுக்கோங்க, இந்த 24ங்கிறது மேபி 20 நோக்கி போகலாம். அதிமுகவுக்கு 31.5%, நாமக்கல்ல திமுகவுக்கு 35.5%. ஆக்சுவலாக 4% தான். இங்கே உங்களுக்கு வந்து நாமக்கல்ல டிசைசிவாக நம்ம டிஎம்கே நம்ம சொல்ல முடியாது, ஆனால் டிஎம்கே தான் கொடுக்குறோம். ஏன்னா 4%க்குள்ளனா உங்களுக்கு டாஸ்அப்பில் தான் வரும், உங்களுக்கு அதை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஈரோடில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண ஒப்பீனியன் போலில் ஆற்றல் அசோக்குமார் அவர் வந்து அதிமுக ஜெயிக்கிறார்னு கொடுத்துருந்தோம். இப்போ மாறுது. இப்போ எப்படி மாறுதுன்னா நாம் தமிழர் கட்சி 11.5%, இரண்டு டிஜிட் எடுக்கிறாங்க. இங்கே வந்து தமாக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். ஈரோடு சார் தமாக 17%, அதிமுக 33%, திராவிட முன்னேற்ற கழகம் 38.2%. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்களுக்கு கோபாலகிருஷ்ணன். அன்பை பெற்றவர், அதனால ஒருவேளை இந்திய கூட்டணி ஆட்சி அமைச்சா அங்க பேச்சு என்னன்னா அவர் தான் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் டெலிகாம் அண்ட் ஐடி அப்படிதான் பேசுகிறாங்க. அப்படின்னா எப்படி களம் மாறி இருக்குன்னு நீ பாத்துக்க. அதாவது அதிமுக ஜெயிக்கிற தொகுதி திமுக ஜெயிக்குது, திமுக காரங்க கிட்ட கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தாங்க மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு போகுது. திருப்பூர், திருப்பூர்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக வந்தது. இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து அது கூட உங்களுக்கு டாஸ் அப்னு சொல்லலாம், ஆனாலும் கம்யூனிஸ்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நாம் தமிழர் கட்சி 6.8%, பாரதிய ஜனதா கட்சி 28%,
அதிமுக 30%, இந்தி கூட்டணி திமுக 34%. இதை பற்றியும் பேசணுங்க நம்ம. என்னென்னா, பாஜக திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கில் அதிக வாக்குகளை பெறுறாங்க. அங்கே திமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் திமுகவுக்கு விழுது, ஏன்னா கூட்டணி பலத்தினால கம்யூனிஸ்ட் இருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பெரிய லீடு எடுக்கிறாங்க அங்கே. ஆனால் நீங்கள் கிராமப்புறத்தில் போகும்பொழுது என்ன ஆகுது, உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, பெருந்துறை, இங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமே இல்லை. ஸோ இங்கே வந்து சில இடங்களில் அதிமுக லீடு எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கும்னு தான் தோணும். ஏன்னா இந்த கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, பெருந்துறை, இங்கெல்லாம் பெரிய லீடு எடுக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா சிபிஐ கேண்டிடேட்டு மொத்த பார்லிமெண்ட்லேயும் எல்லா அசம்பிளி தொகுதியிலையும் கணிசமான வாக்கு வாங்குறார் கூட்டணினால. ஓ சரி சரி. இது நீங்கள் இந்த ரெண்டு, இன்ஃபேக்ட் ஃபார் யுவர் சர்ப்ரைஸ், மேபி ஒரு 3 அசம்பிளி தொகுதியில் சிபிஐ கேண்டிடேட் 2nd இடத்திற்கு தள்ளப்படலாம். ஆனால் ஒரு சில இடத்துல 1, ஒரு சில இடத்துல 2, எந்த இடத்துலையுமே 3வது இடத்துக்கு போகல. ஆனால் என்ன எடுத்து, அதிமுக டவுனில் 3வது இடத்துக்கு போகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி வில்லேஜில் 3வது இடத்துக்கு போயிடுறாங்க, சிபிஐ எல்லா இடத்துலையும் வாங்குறாரு. இதுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது, கோவம் அதிகமாக இருக்குது. இங்கே தான் கூட்டணி, அதாவது கூட்டணி பலம் எந்த அளவுக்கு திமுகவுக்கும் இந்தி கூட்டணிக்கும் பலத்தை சேர்த்துருக்குங்கிறது இங்கே தெரியுது உங்களுக்கு. ஏன்னா அதிமுக உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கூட்டணி இல்லை. இதுவே இங்கே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக சிபிஐ கேண்டிடேட் தோத்துருவார். திருப்பூர் நார்த் அண்ட் சவுத்தில் உங்களுக்கு அப்படியே மொத்த வாக்குகளும் உங்களுக்கு வந்து அதிமுக பக்கம் விழுந்திருக்கும். அதிமுகவோ யார் கேண்டிடேட்டோ, பிஜேபி கேண்டிடேட்டோ, இந்த ஒரு இடத்துல நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல அதிமுக தோக்கிறது அதிமுகவும் நல்லா கிடையாது, கூட்டணி இல்லாததுனால தோக்குறாங்க. அதுக்காக கூட்டணி வச்சுக்கணும்னு நான் சொல்ல வரல. ஓகே, கூட்டணி இருந்திருந்தால் இங்கே பிஜேபி இஸ் ஹர்ட்டிங் ஏடிஎம்கே, நாமக்கல்ல பிஜேபி இஸ் ஹர்ட்டிங் ஏடிஎம்கே, சேலத்தில் பாமக இஸ் ஹர்ட்டிங் ஏடிஎம்கே. அதாவது எடப்பாடியார் 4ஆம் தேதி, இன்னைக்கு நம்ம 1ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம், 4ஆம் தேதி கூட்டணி அமைக்காததால் எப்படிப்பட்ட ஒரு பின்னடைவை தான் சந்தித்திருக்கிறார் என்பதை அறிவார். ரொம்ப முக்கியமான தொகுதி நீலகிரி, மத்திய இணையமைச்சர் போட்டிடுறாரு, முன்னாள் மத்திய அமைச்சர் எதிர்த்து எப்படி இருக்கு சார்? முன்னாள் மத்திய அமைச்சர் தான் ஜெயிக்கிறார். அவர் 39% காமிக்குது, 40%க்கு மேலேயும் வாங்கலாம் அவர். அதே மாதிரி நம்ம டேட்டா படி 2ஆம் இடத்துக்கு அதிமுகவுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் அவர்களுக்கும் போட்டி. எல்முருகன் 2ஆம் இடம் வந்தால்னா பெரிய விஷயம், இல்லைன்னா 3வது இடத்துக்கு தான் தள்ளப்படுவார். அங்கே சிக்னிஃபிகண்ட்டாக நாம் தமிழும் 9.7% வாக்குகள் பெறுது. அதனால நீல்கிரிஸை பொறுத்த மட்டும் வி கேன் கால் த எலெக்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே. ஓகே, அங்கே ஒவ்வொரு கட்சிகளுடைய சதவீதம் எப்படி சார் இருக்குது? நாம் தமிழ் கட்சி 9.7, பாரதிய ஜனதா கட்சி 25.5, அதிமுக 25.7, திமுக 39.1. பொள்ளாச்சி சார், இது வந்து ஒரு முக்கிய அதிமுக்கியமான தொகுதி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நல்ல வேலை பண்ணியிருக்காரு பிஜேபி கேண்டிடேட்டு. இங்கே வந்து நம்ம சொன்னது தான் அப்படியே நடக்குது. நாம் தமிழர் கட்சி 9.7 சாரி, அதிமுக 24.7, பாரதிய ஜனதா கட்சி 22.1, பொள்ளாச்சியில் திமுக 37.5. இந்த தொகுதியை பேரோமீட்டராக வச்சிங்கன்னா அஇஅதிமுகவினுடைய செல்வாக்கு தெரிய வரும். டு நாட் பி சர்ப்ரைஸ்டு மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், அதிமுகவோட வாக்கு 20% கீழே போனாலும் போகலாம் பொள்ளாச்சியில். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே ஏன் பாரதிய ஜனதா கட்சி தோக்குது, ஏன் திமுக ஜெயிக்குது? மடத்து குளத்தில், இதே தான் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கோம், மடத்து குளத்தில் திமுக பெரிய லீடு எடுக்கிறாங்க. வால்பாறை மேலே ஹில்ஸில் அப்சல்யூட் லீடு எடுக்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் அவங்களுக்கு வேணுங்கிற வாக்குகளை பெறுறாங்க. அதுதான் ஸ்டோரியே. ஆனால் உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, தொண்டாமதூர், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டி. இந்த மும்முனை போட்டியில் 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறார் அதிமுக வேட்பாளர். தொண்டாமத்தூரில் மட்டும் எஸ்பி வேலுமணியோட கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்னால கொஞ்சம் இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த 5-6 தொகுதியில் 4 தொகுதியில்
ப்ராப்பராக வேலை பண்ணாங்கன்னா இந்த நாலு தொகுதியும் ஜெயிக்க முடியும். வால்பாறை மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 50,000 ஓட்டுக்கு மேலே இருக்குன்றாங்க. அங்கெல்லாம் மோடியோட திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, வால்பாறை ஜெயிக்கலாம். ஏன்னா வால்பாறை கீழே வந்து திமுக அதிமுகவை விட பாரதிய ஜனதா கட்சி பயங்கர வலிமையாக இருக்குது. ஸோ இந்த தொகுதியை இன்னும் ஃப்ளிப் பண்ண முடியுமான்னு சில பேர் கேட்டிங்கன்னா புரட்சியை முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மடத்துக்குளத்தில் அவ்வளோ பெரிய லீட் இருக்காங்க. சரி, ஏன்னா மடத்துக்குளம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், மடத்துக்குளம் பிஹேவ்ஸ் மோர் லைக் சவுத் தேன் லைக் குங்கு. அதுதான் முக்கியமான பாயிண்ட். கோயம்புத்தூர் சார், இது வந்து ஒரு ஸ்டார் தொகுதி. இந்த தொகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹெவி சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு 10,000 சாம்பிள்ஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, ஐவிஆர் காலிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ப்ரெஸ்டீஜியஸ் பேட்டில். இந்த ப்ரெஸ்டீஜியஸ் பேட்டிலில் நமக்கு தெரிந்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி 5.6% வாக்குகளை பெறுகிறார்கள், அஇஅதிமுக 24.8% வாக்குகளை பெறுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கணபதி ராஜ்குமார் முன்னாள் மேயர் 32.3% வாக்குகளை பெறுகிறார், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் 37.3%, அதாவது 5% வித்தியாசம் இருக்கு, லீட் எடுத்து கிளியர் கட் வின்னராக வர்றார் நம்மளுடைய சர்வே படி. ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்கு. கேட்ச் என்னன்னா, அதிமுக வாக்குகள் குறைய 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 அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லாபமாக செல்கிறது. இந்த 24.8 தப்பித்தவர் 20 வந்து நின்றுதுன்னா டஃப் ஃபைட் ஆகிடும். அப்படியும் அவர் எஸ்கேப் ஆகணும்னா பிஜேபி 40% மேலே போகணும். அவர் 40% கிராஸ் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பேரியரே இல்லை, அவருக்கு சேஃபாக ஜெயிப்பார். அதிமுக ஓட்டு தான் திமுகவுக்கு போகுங்கிறீங்க, திமுக ஓட்டு அதிமுக வராது, காம்படிஷன் அப்படி இல்லை. அதிமுகவினுடைய வாக்குகள் அந்த இந்துத்துவ வாக்குகள், தேசியவாத வாக்குகள், அதாவது இளைஞர்கள் வாக்குகள், கோயம்புத்தூர் வளரணும்னு நினைக்கிற வாக்குகள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்க அர்பன் ஓட்டர்ஸ், இவங்க எல்லாம் அண்ணாமலை போயிடுச்சு, எல்லாம் அண்ணாமலை போயிடுச்சு. அதாவது இரட்டையில சின்னத்தை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க தான் அதிமுகவுக்கு போடுறாங்க. அதே மாதிரி மகளிர் யார் யாரெல்லாம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்களோ, இந்த 1,000 ரூபாய் மூலமாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்களோ, சரி உடனே நிறைய பேர் அனலிஸ்ட் உடனே வந்து குதிப்பாங்க, நீங்கள் எவ்வளோ பேர் லாபம் அடைஞ்சிருக்காங்களோ அவ்வளோ பேர் லாபம் அடையலாமாங்க. நான் சொல்கிறது லாபம் அடைஞ்சவர்களை மட்டும்தான் சொல்கிறேன், குடும்பத்தில் லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த அதிமுக வாக்குகள் திமுக பக்கம் போகுது. ஸோ திமுகவோட வாக்குகள் அதிமுகவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ளஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் ஹெவியாக இவர் வரணும், ஏன்னா இவர் வந்தால் தான் டெவலப்மெண்ட் ஆகுங்கிற ஒரு கட்டாயத்தில் வாக்களிச்சிருக்காங்க. அதனால கோயம்புத்தூர் வி கேன் சேஃப்லி சே அண்ணாமலை இஸ் வின்னிங். அவர் அதாவது 40% கீழே வாங்கும்போது, ட்ரைபோலார் ஃபைட்டாக இருக்கும்போது 20% கீழே அதிமுக போச்சுன்னா மட்டுமே அண்ணாமலைக்கு டேஞ்சர், இல்லைனா அண்ணாமலை இஸ் சேஃப் ஹோம் ஆன் இஸ் பர்த்டே. சார் அடுத்து திண்டுக்கல். சார் திண்டுக்கல்ல நம்ம பேச வேண்டிய பெருசாக ஒன்றும் இல்லை சார். ஏன்னா திண்டுக்கல்ல வந்து உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியே பாருங்கள், 19% வாக்கு எடுக்கிறாங்க நம்ம சர்வே படி, பாமகவோட ஜாஸ்தி எடுக்கிறாங்க. ஓகே, ஏன்னா இங்கே போய் இன்ட்ரெஸ்டே இல்லை சார் எலெக்ஷனில். 15.7% பாமக எடுக்கிறாங்க, 26.3% எஸ்டிபிஐ எடுக்கிறாங்க, 39% சிபிஐஎம் எடுத்து ஜெயிச்சிடறாங்க. கரூர் சார், கரூர் வந்து யார் லீடிங்ல இருந்தாங்க தெரியுமா? ஒபினியன் போல்ல ஜோதிமணி பிஜேபி 1% லீட்ல இருந்தாங்க பிஜேபி. நம்ம என்ன சொல்றோம்னா, பிஜேபியோட வாக்குகள் பிஜேபியே இருக்கட்டும், அதிமுகவோட வாக்குகள் எப்படி வேணா போகலாம்னு சொன்னோம். ஆமா, அந்த அதிமுக வாக்குகள் எப்படி போயிருக்குன்னு இப்ப பாப்போம். கரூர்ல நாம் தமிழர் கட்சி 7.5%, அதிமுக 22.4%, பாரதிய ஜனதா கட்சி 32.5%, காங்கிரஸ் 37.6%. இதுல இருந்து என்ன சொல்லுவீங்க? 2 முறை வைட்டமின் எம் போயிருக்கு சார் கரூருக்கு. இன்ஃபேக்ட் அதிகமாக விநியோகிக்கப்பட்ட இடம் என்றால் கரூர். கரூர் வாசிகளுக்கு எப்போதுமே ஒரு லக் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அது என்ன சார்,
2021 எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அப்போ சிட்டிங் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி, நம்ம யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ரெண்டு பேரும் போட்டிடுறாங்க. கரூர்காரங்கள்லாம் அப்படியே விட்டமின் எம் விளையாடிச்சு. 2024 பக்கத்துலலாம் யாரும் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. 200 ரூபா கொடுக்குறாங்க, 300 ரூபா கொடுக்குறாங்க. 2 500 ரூபா, 2 தபா 500 ரூபா, ஒரு பெரிய சேஞ்சஸ் இருந்திருக்கு. அதையும் மீறி பிஜேபி வாங்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. பெருசும் எதிர்பார்க்கப்பட்ட திருச்சி. திருச்சி இஸ் அ செஃபாலஜிஸ்ட் நைட்மேர். ஏன்னா நாம் தமிழர் 7%, அதுக்கு மேலே போகலாம். ஏன்னா ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் நேம். அமமுகவில் வந்து ஒரு பெரிய கேண்டிடேட் போடாதனால 15% தான் வாங்குறாங்க. அதிமுகவுக்கும் மதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் ஜஸ்ட் 1% சார். எஸ், 38.1 அதிமுக, 39.4 மதிமுக. எங்கன்னா சின்னம் பிரச்சனை, அவர் பேச்சு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. ஸோ ஆக்சுவலாக அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா மதிமுக திமுக இடையில ஒரு 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 சின்ன உரசல்கள் அந்த நேரத்தில் மேடைகள்லாம் தோன்றுச்சு. பட் அதெல்லாம் சமாளித்து மதிமுக வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு பெரிதும் பேசப்பட்டுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இல்லை, ரெண்டு பேரும் கடும் போட்டி. நீங்கள் நம்ம டேட்டா படி கடும் போட்டி. பெரம்பலூர், பெரம்பலூரில் வந்து 7.1% வாக்குகளை பெறுகிறார் இவர். நாம் தமிழர் அதிமுக 18.6, பாஜக பாரிவேந்தர் 35.5, திமுக கே நேருடைய பையன் அருண் நேரு 38.8 வாங்கி ஜெயிக்கிறார். டாஸ் அப்னு சொல்லலாம், பட் ஜெயிக்கிறார். கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சியும் ரியல் டாஸ் அப். ஏன்னா 4.2 NTK, 16.1 BJP, இதில் PMK, 38.9 ADMK, 40.8 DMK. இங்கே கேண்டிடேட் படி பார்த்தீங்கன்னா அந்த குமரகுருன்னு நினைக்கிறேன் அவர் பேர், அதிமுக. அவர் ரொம்ப பாப்புலர். இன்ஃபேக்ட் அவர் தான் கொண்டு போய் அதிமுக கொண்டு போய் அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் வைக்கிறேன். அப்பயும் கள்ளக்குறிச்சியில் ஏன்னா திமுக கேண்டிடேட் ரொம்ப பவர்ஃபுல் இல்லை. கூட்டணி பலம் ஒன்றே ஒன்று காரணத்தினால தான். ஏன்னா இங்கே இன்னொன்று பார்க்கணுங்க, இங்கே வந்து தலித்தும் வன்னியர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. ஸோ வன்னியர்கள் ஓட்டு நல்லா டிவைட் ஆகுது. விழுப்புரம், விழுப்புரத்தில் வந்து அதிமுக நல்லா ஃபைட் கொடுத்துருக்காங்க சார். நாம் தமிழர் கட்சி 7.8, பாமக 24.1, இவங்க வந்து 31.8 அதிமுக, 36.3 விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சா கூட டஃப் ஃபைட் கொடுத்துருக்காரு ADMK கேண்டிடேட். கடலூர், கடலூரில் வந்து 9.2% வாக்குகளை பெறுகிறார் நாம் தமிழர் கட்சி, 19.2% வாக்குகளை பெறுகிறார் அதிமுக, 20.5% வாக்குகளை பெறுகிறார் தங்கர் பச்சன், அண்ட் 51.1% வாக்குகளை பெற்று காங்கிரஸ் ஜெயிக்கிறது. மயிலாடுதுறை கடைசியில் அறிவிக்கப்பட்ட தொகுதி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காளியம்மாள் தான் சார் இங்கே ஹீரோயினு. அவங்க 11% தான் வாங்கியிருப்பாங்க. அவங்க தான் பேச்சு பொருள். ஆனால் அங்கே பேச்சு பொருள் அவர் தான். அவங்க தான் அந்த 11 கூட 12 13 கூட போகலாம். 11.4, பாமக வந்து 20.2, அதிமுக 29.6, மயிலாடுதுறையில் காங்கிரஸ் 38.8. சார், இந்த கடலூர் அண்ட் மயிலாடுதுறை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு பவர்ஃபுல் ரெண்டு கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா ரெண்டு தொகுதியிலுமே அதிமுக ஜெயிச்சோம். அந்த அளவுக்கு கேண்டிடேட் சார், உங்களுக்கு சிம்பிள் ஸ்ட்ரென்த் ஈக்குவலாக சி கேண்டிடேட். நீங்கள் ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டிங்கன்னா தான், திருவள்ளூர் கூட அப்படி தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா கேண்டிடேட் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா தான் அங்கே வந்து ஒரு உற்சாகம், அந்த ஊழியர்களுக்கும் உற்சாகம். சிதம்பரம், சிதம்பரம் 7.4 நாம் தமிழர் கட்சி, பாஜக 17.1, டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் பை ADMK 31.9, அண்ட் திருமாவளவன் தன்னுடைய வாக்குகளை அப்படியே வச்சிருக்காங்க. 43.6 இதுதான் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அதிமுக சந்திரகாசனுக்கும் திருமாவளவன். இங்கே வந்து பாமக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய வித்தியாசத்தில் வந்து அதிமுக ஜெயிச்சிருப்பாங்க. அங்கே மிஸ் பண்ணுறதே அதுதான்.
இன்னும் சொல்லப்போனா என்டிஏல பாஜக சார்பில் பக்கத்தில் வேலூர்ல இருந்தானே கேண்டிடேட் கார்த்தியா நீங்க பிஜேபிக்குன்னு இருக்கிறதோட உங்களுக்கு வந்து சிதம்பரத்தையும் உங்களுக்கு வந்து பாமகன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, அவங்க வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் ஸ்டேட் ஃபார்வர்ட் ரேஸ் சார், 16% நாம் தமிழர் வாங்கும் போதே உங்களுக்கு தெரியணும். 16% நாம் தமிழர், 14% பாஜக, 19% அதிமுக, 49.7% கம்யூனிஸ்ட். தஞ்சாவூர், தஞ்சாவூர் இஸ் அகைன் அ ஸ்டோரி ஃபார் பிஜேபி. பொள்ளாச்சி மாதிரி தஞ்சாவூரில் பாரதிய ஜனதா கட்சி 26% வாக்குகளை பெறுதுன்னு நம்ப மாட்டாங்க யாரும். என்ன அங்கே என்னமோ நடக்குது அப்படின்னா அண்ணாமலையினுடைய யாத்திரையெல்லாம் ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு அர்த்தம் தஞ்சாவூரில். ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், தஞ்சாவூரில் 8.5% நாம் தமிழர், இப்போ நாம் தமிழருக்கு டெல்டாவில் அவங்களுக்கு வந்து நல்ல அட்ராக்ஷன் இருக்குது, 19% அதிமுக, 26% சார் திராவிட பூமி. 1977 அதிமுக ஜெயிக்கும் போது முரசொலியோட தலையங்கத்தில் டெல்டாவை பற்றி தான் எழுதுவாங்க, டெல்டாவில் எப்படி அதிமுகவில் ஜெயிக்க முடியல திமுக தான் ஜெயிச்சது அப்படின்னு போடுவாங்க, டெல்டாவும் சென்னையை பற்றி தான் பேசுவாங்க. அந்த இடத்துல திராவிட பூமியில் உங்களுக்கு காவி கட்சி 26% வாக்குகளை பெறாங்கன்னா பெரிய விஷயம், ஸ்டோரி ஆஃப் திஸ் எலெக்ஷன். நெக்ஸ்ட்டு சிவகங்கை சார், நம்ம முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம் சார், சிவகங்கையில் வந்து நாம் தமிழர் 10% வாங்குறாங்க, 23% வந்து அதிமுக வாங்குறாங்க. தேவநாதன் யாதவ் சரியான ஃபைட் கொடுத்துருக்காரு, இன்ஸ்பைட் ஆஃப் நம்மளுடைய ஃபேமஸ் டயலாக் என்னோடது, ஜாகிரஃபியும் தெரியாது, டிமோகிராஃபியும் தெரியாது, எங்கே போகணும்னு தெரியாது, யார்கிட்ட ஓட்டு கேட்கணும்னு தெரியாது, ஆனாலும் மக்கள் கள்ளர் ஓட்டு, முத்திரையர் ஓட்டு, யாதவ் ஓட்டு சும்மா கம்னு விழுந்துருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு தான் கார்த்தி சிதம்பரம் ஜெயிக்கிறார். மதுரை, மதுரையில் ஐ திங்க் இவர் வந்து கூட்டணி பலம் ப்ளஸ் அந்த சிபிஐஎம்முக்குன்னு இருக்கிற ஒரு அந்த கம்யூனிஸ்ட்னா ஒரு கரப்ஷன் இல்லைங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து, அவங்க நல்ல சிம்பிளாக இருப்பாங்க, ஆக்சசபிளுங்க, அவரை பார்த்து நான் வேலை வாங்கிக்கலாம், அதுதான் அவரை சேல் பண்ண சொல்லுது. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி பண்ண ஒரு மிஸ்டேக், மதுரையில்லாம் ஒரு கேண்டிடேட்டை இன்னொரு 20 நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கேண்டிடேட் ஒர்க் பண்ணியிருக்கலாம், கடைசி நிமிஷத்தில் போய் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கேண்டிடேட். இது எவ்வளோ தப்பு பண்ணுறாங்கன்னா எதுக்கு தொடர்ந்து இந்த தப்பை எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு பாஜக. இல்லை இன்னொன்று, கேண்டிடேட் லாஸ்ட் டைமில் அனௌன்ஸ் பண்ணது களத்துக்கு போய் பார்க்கும்போது அங்குள்ள கிளை கழகங்கள் அடிமட்டத்தில் ஸ்ட்ரெந்தனிங் எப்படி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய குவெஸ்டின் ஆகிருந்து. பாயிண்ட் இருக்குது, யார் வேணாலும் கேண்டிடேட் விடலாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த களத்தை யார் சாதகமாக வச்சுருந்தீங்களா? என்னன்னா சார், என்னன்னா அதிமுக இருக்கிற பாஜக இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த கூட்டணி இருக்கும்னு கடைசி இருக்கும்னு நம்பினாங்க. இப்போ என்ன எக்ஸிட் போல் டைம் பேசலாம், ஆக்சுவலாக இந்த கூட்டணி இருந்திருந்தால் லாபம் அதிமுக, கூட்டணி இல்லாததுனால லாபம் பாஜகனு பல பாஜக தலைவர்கள் தெரியாதுங்க, இன்னொங்க நினைச்சிட்டு இருக்காங்க கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும், கூட்டணி இருந்திருந்தா அதிமுக வாக்குகள் பாஜகக்கு வராது, பாஜகவோட வாக்குகள் அதிமுகக்கு போகும், திருப்பூர்ல அதிமுக ஜெயிக்கும் பாஜகனால, நாமக்கல்ல பாஜக திமுக அதிமுக ஜெயிக்கும் பாஜகனால, கோயம்புத்தூர்ல அதிமுக பாஜக தோக்கும், இதுதான் 2019 பார்த்தோம். இதை புரிஞ்சிக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல இடங்கள்ல இல்லை இல்லை அது அதிமுகவோட கூட்டணி இருக்கும் கூட்டணி இருக்கும் கூட்டணி, நான் ஓப்பனாக நீ எக்ஸிட் போல நீ சொல்கிறேன் நான், இதுதான் பிரச்சனையே. பெரிய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம், விருதுநகர் நடிகர்கள் ஸ்டார் நிறைய பேர் நின்னாங்க, எப்படி சார்? சார் ஸ்டார் தான், ரெண்டு ஸ்டாருக்கும் வந்து நடுவில் அப்படியே உள்ள சைடில் அப்படியே வந்து கேண்டிடேட்டு எலெக்ஷன் முடிஞ்சு நன்றி கூட சொல்ல வராத கேண்டிடேட்டு இன்னைக்கு எம்பியாக போகிறார், அதான் உண்மை. நீங்களும் பார்த்துருப்பீங்க களத்தில், காங்கிரஸ் கட்சியில இருந்து மக்கள் சொல்லுவாங்க ஓகே 6.7% வாங்குறாங்க, ராதிகா சார் கூட நல்லா தான் கேம்பெயின் பண்ணாங்க, 23.7, 29.4 தேமுதிக விஜய் பிரபாகரன், மாணிக் தாக்கூர் 40.2. தேனி சார், சார் இது ஸ்டோரி சார், 54% நம்ம கொடுத்துருந்தோம் ஒப்பீனியன் போல்ல, இப்ப எவ்வளவு கொடுக்குறோம் பாருங்க, 40.9. என்ன நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னா மக்கள் சொல்ற விஷயம், உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியிலாம் நாங்க டிடிவிக்கு தான் போட்டோம், எங்களுக்கு பைசா தேவையில்லைன்னு சொன்னோம்,
நாங்கள் மொத்தமாக போட்டிருக்கோம் இங்கே. சோழ வந்தாலும் கொஞ்சம் டிவைட் ஆகுது. ஆனால் போடிக்கும் பெரிய குளத்துக்கும் போனால் கடைசி வரைக்கும் காசு எதிர்பார்த்தோம் வரல சார். இதுதான் நிறைய. ஸோ எந்த தொகுதியில் அசால்ட்டாக ஜெயிச்சிருக்கணுமோ டிடிவி, இப்போ கஷ்டப்பட்டு ஜெயிக்கலாம் இல்லை மயிர் இழையில் தோக்கலாம். ஸோ டாஸ் அப்க்கு வந்து நிற்குது. ராமநாதபுரம், ராமநாதபுரத்தை வந்து பன்னீர்செல்வம்னு பேரை போட்டு 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 அவரை பாவம், அவர் இதையும் மீறி ஜெயிச்சார்னு வச்சுக்கோங்க, பெரிய விஷயம். ஆனாலும் 35% வாங்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது 38% தான் ஐஎம்எல் வாங்குறாங்க, விச் மீன்ஸ் இட்ஸ் அ டாஸ் அப். ஏன்னா அவங்க இவங்க ராமநாதபுரத்தை நிறைய பன்னீர்செல்வம் நின்று டேமேஜ் பண்ணிட்டாங்க ரொம்ப. ஆனாலும் டாஸ் அப். அதிமுக அங்கே 17.1% எடுக்காங்க. தூத்துக்குடி சார், தூத்துக்குடியில் வந்து கம்ஃபர்டபுளாக கன்னிமொழி ஜெயிக்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல அதிமுக 27%, அவங்க 40%. 19% வாங்குறதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே 19% வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பாஜக மோடி அந்த வாக்குகள் தான் விழுந்திருக்கும். நாம் தமிழரே 12% வாங்குறாங்க. தென்காசி சார், தென்காசிங்கிறது வந்து ஜெயிக்கிற தொகுதியை தாராவத்துக்கு கொடுத்துட்டாங்க ஜான் பாண்டியன் கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆனந்தன் ஐயா சாமி வேற மாதிரியான கேண்டிடேட், ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமிலாம் வேற மாதிரியான கேண்டிடேட். ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி நிறைய வாட்டி நின்று தோத்து போயிருக்காங்க. ஆனந்தன் ஐயா சாமி பயங்கரம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதையும் தாண்டி வந்து 25% பாஜக வாங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் தென்காசி கடையநல்லூர் இல்லை இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள். அவங்க கட்சியை சாராதவங்களாக இருந்துருக்கலாம், ஆனால் அந்த இந்து போலரைசேஷன் பயங்கரமாக இருக்குது. அதே சமயத்தில் 29% வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதிமுக, அதுக்கு காரணம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம், அதுவும் தேவேந்திர குல வேளாளர். ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு ரெண்டு பேருமே மூணு பேருமே தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு. ஆனால் மூணு பேரில் தேவேந்திர குல வேளாளர் என்ன நினைக்கிறாங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி எங்களுக்கு அதிகம் செஞ்சுருக்காரு, அதிகம் செய்வார், அதுவும் ரெட்டையில் நிற்கிறாரு அப்படின்னு. இதையும் தாண்டி எப்படி டாக்டர் அம்மா ஜெயிக்கிறாங்க அப்படின்னா திமுகலேருந்து அவங்களுக்கு எல்லா இடத்துலேருந்து இந்த கூட்டணி பலம் ஓட்டு வருது. கம்யூனிஸ்ட் ஓட்டுகள் சில இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில், காங்கிரஸ் ஓட்டுகள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சங்கரன்கோயிலில் திமுகவுக்குன்னே பயங்கரமாக டெவலப் சார். அதிமுக ஒரு இடத்த தேயுதுன்னா அதுக்கு வந்து அந்த இடத்துல அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அதிமுகனா. நான் ரெண்டு அசம்பிளி தொகுதியை சொல்லுவேன், வால்பாறை அடுத்து சங்கரன்கோயில். உங்களுக்கே தெரியும் சங்கரன்கோயில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் ஏடிஎம்கே. ஏன்னா 1996 அம்மையார் ஜெயலலிதா தோற்கும் போது அவங்க ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த தொகுதி இப்போ திமுக வாசம் இருக்குது சார் ஃபுல்லாக, அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அண்ட் அவங்க சங்கரன்கோயிலேருந்து வராங்க, அவங்களோட சொந்த ஊர், அந்த டாக்டர் அம்மோட சொந்த ஊர் சங்கரன்கோயில், அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. திருநெல்வேலி, திருநெல்வேலி நம்ம வந்து பண்ணையார் இஸ் கோயிங் ஹோம் டு பார்லிமெண்ட், 9.5% இருக்கிறாங்க, 18% அதிமுக எடுக்கிறாங்க. இந்த 18% தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த 18% வந்து 12%, 13% வந்ததுன்னா பண்ணையாரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 33.34% எடுக்கிறாங்க காங்கிரஸ், 38.4% எடுத்து வெல்கிறார் நயினார் நாகேந்திரன். இதில் நம்ம சொல்லி ஆகணும் சார், என்ன திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் நான் பிப்ரவரி 13 இன்னைக்கு முதல் ஒப்பீனியன் போல் நான் ரிலீஸ் பண்ணேன், பேர்லாம் போடாமல் நான் போட்டேன். அப்போ வந்து அவருக்கு இருந்த லீடு 52%. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிப்ஸ்டிக் எடுக்கும்போது 45%. நம்மளுடைய ஒப்பீனியன் போல் தினமலர் ஒப்பீனியன் போலில் வந்து வந்து 43% நினைக்கிறேன், 42-43%. இப்போ அவருக்கு வந்துருக்கிறது 38%. ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது என்ன காரணம்னு தெரியல, அப்படியே டிக்ளைன் ஆகுது. அது ஒன்று தான் பயமாக இருக்கு, வேறு ஒரு பயமே கிடையாது. கன்னியாகுமரி அருமையான தொகுதி, கடைசி முறைன்னு சொல்லியிருக்காரு என்ஆர் நாகேந்திரன், சாரி பொன்னார் ராதாகிருஷ்ணன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆனஸ்ட்லி ஐ பிலீவ் அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் 1.5 லட்சம் வாக்குகளை பெற்றால் பொன்னார் ராதாகிருஷ்ணன் மயிரேழில் ஜெயிப்பார். அது நடக்குதா? அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணோம். அது நடக்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கே என்ன வருதுன்னா நாம் தமிழர் கட்சி 7.69. அதுவும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன், ஏன்னா நம்ம கன்னியாகுமரியில் எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணோம். கிள்ளியூர், குளச்சல், பத்மநாபபுரம் இந்த மூணு இடத்துலையும். நீங்கள் அந்த ஊருக்காரர் தானே, எதுக்காக கிள்ளியூர், குளச்சல் அண்ட் பத்மநாபபுரத்தில் நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் உங்களால்?
ஒரு கண்டென்ட் சோர்ஸ். அங்கே ஒரு இயற்கை பிரச்சனைகள், மலைகளை உடைக்கிறாங்க, கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க, அதுவும் மலைகளை உடைச்சி கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் அதுக்காக ஒரு பெரிய ஃபைட் கொடுக்குறாங்க. அதுக்கு அங்கே ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் அங்கே இருக்கு. அதே ஏன் கன்னியாகுமரியோ நாகர்கோயிலையோ இல்லைன்னா வந்து விலவங்கோட்லையோ அந்த தாக்கம் ஏற்பட மாட்டேங்குது? அந்த இஷ்யூ இல்லையா? இங்கே இல்லை, நாகர்கோயில்லையும் கன்னியாகுமரியிலையும் இங்கே அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. இஷ்யூ இல்லை, இஷ்யூ இல்லை, இஷ்யூவே கிடையாது. இது வந்து குளச்சல் அந்த அந்த இடத்துல அந்த பார்ட்டில் தான் ஒரு அழிவினுடைய விளிம்பில் போயிட்டு இருக்கு. அது 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 நேச்சுரலாக வருது. அதே மாதிரி ஃபிஷரிஸ் மீனவர்கள் எதுக்காக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? கேண்டிடேட் விட்டுருங்க, கேண்டிடேட்டையும் தாண்டி மீனவர்கள் ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் மீனவர்கள் ஏன் ஆத்தி நாம் தமிழகம் போகிறாங்க? கிட்டத்தட்ட அந்த கோஸ்டல் ஏரியா அதோட சேர்ந்து வர்றதுனால அந்த அந்த அவங்களும் இந்த இயற்கை அதில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் மற்ற கேரளா மக்களோட மீன் பிடிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அப்போ தமிழர்களுக்காக குரல் கொடுக்குற நமக்கான தமிழ் கட்சி அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு போயிடுது. நம்ம நம்ம சர்வே படி 10.11% அதிமுக பெருதுன்னு வருது. ஆனால் அது பெரும்பாலும் தலவாய் சுந்தரம் வாங்குகிற ஓட்டு ப்ளஸ் ரெட்டையில் வாங்குற ஓட்டு. அந்த 11 குறையலாம், குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 11 நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் நீங்கள் சொல்கிற நம்பர் அப்படியே மாறலான்றாங்க. ஓகே, அதிமுகவோட நம்பர் 11 நாம் தமிழுக்கு போகலாம், 7.9 அதிமுகவுக்கு வரலாம் அப்படின்றாங்க. அப்படி வந்தால் கூட புனார் சேஃப் தான். 40.3% விஜய் வசந்த், 40.96% பொன்னார் ராதாகிருஷ்ணன். ஸோ அப்சல்யூட்லி நெக் அண்ட் நெக் ஃபைட், சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஐஎன்டிஏ கூட்டணிக்கு எவ்வளோ சார் ஓட்டு? இந்தி கூட்டணிக்கு 41.07, 30-33 சீட்டு எடுக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 25.17, அதில் பிஜேபி 2-4, பிஎம்கே 0-1, அமமுக 0-1, டிஎம்சி 0, ஓபிஎஸ் 0-1. ஸோ 2 7 தொகுதிகள் அவங்க வசம் வரலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு 15.86% வாக்குகள், பிஎம்கேக்கு 5.54% வாக்குகள், அமமுகவுக்கு 1.44 வாக்குகள், டிஎம்சிக்கு 1.43, ஓபிஎஸ்க்கு 0.9, 25.17. நம்ம இந்தி கூட்டணிக்கும் பிரேக்கப் கொடுத்துட்றோம். காங்கிரஸுக்கு 9.48, திமுகவுக்கு 23.41, விசிகாவுக்கு 2.204, சிபிஐக்கு 2.1, சிபிஐஎம்க்கு 1.99, ஐயுஎம்எல்க்கு 0.98, எம்டிஎம்கேக்கு 1.01, இந்தி கூட்டணிக்கு மொத்தமாக 41.07. காங்கிரஸ் 7-8 சீட்ஸ், டிஎம்கே 17-21 சீட்ஸ், விசிகா 2, சிபிஐ 2, சிபிஎம் 2, ஐயுஎம்எல் 0-1, எம்டிஎம்கே 0-1. அஇஅதிமுக கூட்டணி, அஇஅதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகள் வந்து 23.06, தேமுதிகவுக்கு 1.97, அதிமுகவினுடைய அலையன்ஸ் ஓட் ஷேர் 25.03, அலையன்ஸுக்கு எவ்வளோ சீட்டுகள் வரும்னா 0-2, 0-2. நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலனா கூட 8% மேலே வாக்குகள் வாங்கி ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியாக வந்துடுது. ஏன்னா தேமுதிக ஒரு சமயத்தில் 9% வாங்கினாங்க, 8% கிட்ட வாங்கினாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஐஎன்டிஏ கூட்டணி தான் டாப்பில் இருக்காங்க. கண்டிப்பாக ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வளர்ச்சினே சொல்லலாம். ஏன்னா 3% இருந்த கட்சி இன்றைக்கி வந்து 16% வளர்ந்துருக்கு. இப்போ 2வது இடத்துல என்டிஏ கூட்டணி தான் நெருங்குறாங்க அப்படிங்கிறீங்க? ஆமாம், 2வது இடத்துல ரெண்டு பேருக்கும் கடும் ஒரு ஒரு ஜஸ்ட் 1 9.81, 9.77 அப்படிங்கிற ஒரு சின்ன இதில் தான் இருக்குது. ஒரு 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 பரவலான நிறைய விஷயங்களை நம்ம இந்த எக்ஸிட் போலில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 3வது பெரிய கட்சி தமிழகத்தில் இந்த தேர்தலில் உங்களுக்கு 3வது பெரிய கட்சி யாருங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஏன்னா இதுதானே பேச்சு வந்தது, காங்கிரஸ் வந்து நாங்கள் தான் 3வது பெரிய கட்சின்னாங்க, அது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் முதல் கட்சி, அஇஅதிமுக 2வது கட்சி, பாரதிய ஜனதா கட்சி 3வது கட்சி. ஸோ இதை நோக்கி தான் இனிமேல் பயணம் இருக்க போகுது. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2024 மக்களவை தேர்தல், இந்த 18வது மக்களவை தேர்தலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. யார் இந்தியாவை அடுத்து ஆட்சி செய்ய போகிறார்கள்?
ஐஎன்டிஏ கூட்டணியிலிருந்து ஒரு தலைவரா, அல்லது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவிலிருந்து மீண்டும் மோடியா அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கு. ஏழு கட்ட வாக்குப்பதிவில் ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவிலையும் அது முடிந்த பிறகும் பிரச்சாரங்களுடைய வியூகங்கள் மாற்றியமைக்கப்பட்டது, அது சார்ந்த விவாதங்கள்லாம் கட்டமைக்கப்பட்டது. இறுதியாக ஏழு கட்ட பிரச்சாரம் முடிந்தவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தியானத்திற்காக கன்னியாகுமரி வந்தார். இப்படி பல்வேறு விஷயங்களும் ஒவ்வொரு நகர்வும் அரசியலாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஏழு கட்ட வாக்குப்பதிவுகளும் நிறைவடைந்திருக்கு. இப்போ வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்கு முன்பாக எக்ஸிட் போல் என்ன ரிசல்ட்ஸை சொல்லுது அப்படின்னு இந்தியா முழுவதும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. நம்ம ஏற்கனவே சர்வேல நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த சர்வேக்கும் இந்த எக்ஸிட் போல்லையும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு? இந்த ப்ரீ போலுக்கும் எக்ஸிட் போலுக்குமான ஒரு மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸிட் போல் இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நமக்காக தினமலர் ஜேவிஷு ஸ்ரீராம் இணைந்து நிறைய தகவல்களை பெற்றாங்க. அவர் தான் இன்றைக்கி நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ஜேவிஷு ஸ்ரீராம், வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இந்தியா முழுவதும் ஸோ மீண்டும் மோடியா இல்லது வேறொருவரா அப்படிங்கிறது தான் கேள்வி. வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வரப்போகிறாங்களா, இல்லைனா வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா? ஸோ எங்கேருந்து ஆரம்பிப்போம்? உத்தரப்பிரதேஷ். ஆமாம், ரோட் டு லக் யூபி இஸ் ரோட் டு டெல்லி இஸ் ஆல்வேஸ் டு லக்னோ. நம்ம ரொம்ப வேகமாக பண்ண போகிறோம். என்டிஏ 69 75 தொகுதிகள், இண்டி பிளாக் 5 11 தொகுதிகள். நம்ம சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சி 67 தொகுதிகள், ஆர்எல்டி 2 தொகுதிகள், அப்னா தல் சோனேவால் 2 தொகுதிகள், எஸ்பிஎஸ்பி 1 தொகுதிகள். அப்படின்னு பார்க்கும்போது 72 வரும், இண்டி பிளாக்கு 8 வரும். 7 டு எஸ் சமாஜ்வாதி பார்ட்டி, 1 டு காங்கிரஸ். மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா ஒரு கடினமான மாநிலம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, கூட்டணிகள்லாம் பலரும் மாறி இருக்குது, சின்னங்கள் மாறி இருக்குது, ஸோ பல குழப்பங்கள் இருக்குது. அதே சமயத்தில் மராட்டா ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப ஆங்கராக இருக்காங்க. இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சென்ற முறை 41 தொகுதிகளை வென்றது. இந்த முறை எவ்வளோ தொகுதிகள் வெல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கணக்குப்படி பிஜேபி 22-24, சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே 7-9, என்சிபி அஜித் பவார் 3, இந்தி பிளாக் உத்தவ் தாக்கரே 6-8, காங்கிரஸ் 3-4, என்சிபி சரத்பவார் 3, அதர்ஸ் இது வந்து எம்ஐஎம்மாக இருக்கலாம் இல்லை வேறு 100 இருக்கலாம், 0-1. ஸோ அப்ராக்சிமேட்டாக இங்கே சொல்லணும்னா பிஜேபிக்கு 23 தொகுதிகள் வாங்குறாங்க, விச் மீன்ஸ் அவங்க 2019 வாங்கின அதே 23 தொகுதிகளை தக்க வச்சுக்கிறாங்க. என்டிஏ அப்ராக்சிமேட்லி 34 அண்ட் 13-14 ஃபார் இந்தி கூட்டணி. பீகார். பீகாரில் வந்து உங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் கடைசி நிமிஷத்து இந்த பக்கம் வந்தது வந்து ஒரு பெரிய அசட்டாக போயிட்டுருக்கு. அல்தோ ஓட் ஷேர் இங்கே கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு குறைய போகுது. 50% மேலே இருந்தது, 50% கிட்ட தான் இருக்கும். ஆனாலும் ஒரு வலுவான கூட்டணி இருக்குது இங்கே. ஸோ அப்படிங்கிற பார்க்கும்பொழுது இங்கே என்டிஏக்கு 33-38 தொகுதிகள் அப்படின்னா, அப்ராக்சிமேட்லி நம்ம கணக்குப்படி 35-36 வச்சுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு 15-16, மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு சீட் தோற்றுருவாங்க. ஜேடியூக்கு 12-14, எல்ஜேபி ராம்விலாஸ் பாஸ்வானோட பையனோட கட்சிக்கு 4-5, ஹெச்ஏஎம்க்கு 1, ஆர்எல்எம்க்கு 1, இண்டி பிளாக்கு 2-7 தொகுதிகள், ஆர்ஜேடிக்கு 1-4, காங்கிரஸ் 0-1, சிபிஐ 0-1, சிபிஐஎம் 0, சிபிஐஎம்எல் 0-1, எம்ஐஎம் 0-1, இண்டிபெண்டன்ட் 0-1. இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்கிறது வந்து பப்பு யாதவ், அங்கே அவருக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ஐஎம்க்கும் கிஷன்கஞ்ச் வந்து மும்முனை போட்டி இருக்குது, ஜனதாதள் யுனைடெட் பிஜேபி, ஜனதாதள் யுனைடெட் எம்ஐஎம் அண்ட் காங்கிரஸ், அதில் காங்கிரஸ் மூணு பேருக்குமே வாய்ப்பு இருக்குது, அது டாஸ் அப் தொகுதிகள். ஸோ இங்கேயும் பெரிய பெரிய இழப்பு இல்லை. ஆனால் சென்ற முறை 39 ஜெயித்தாங்க, 39 கண்டிப்பாக ஜெயிக்க போகிறதில்ல. அவங்க சவேரம் 36 வந்து நிற்பாங்க. ஒரு 4 லாஸ் என்டிஏக்கு இருக்கும், 1 லாஸ் வந்து பிஜேபிக்கு இருக்கும். மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷில் 29 தொகுதிகள் இருக்குது, சென்ற முறை 28 தொகுதிகள் பிஜேபி ஜெயிச்சுது. இந்த முறை கஷ்டமான தொகுதின்னு பார்த்தீங்கன்னா மேன்லா, ரட்லம் அண்ட் சிந்த்வாரா. நமக்கு வரக்கூடிய அனைத்து ப்ரொஜெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா பிஜேபி 28-29, காங்கிரஸ் 0-1, மோஸ்ட் ப்ராப்லி 29, அதாவது சிந்த்வாரா கூட பிரீச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிந்த்வாராவில் கமல்நாத்தோட பையன் இருக்கிறார். 25 தொகுதிகள் உள்ள ராஜஸ்தான். இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக ஒரு இழப்பு இருக்குது. அந்த இழப்பு 20-22, 24 தொகுதிகள் பிஜேபி ஜெயிச்சது, 1 தொகுதிகள் வந்து தோழமை கட்சி ஜெயிச்சது. இந்த முறை சுரு, ஜுன்ஜுன்வாலா, டாங்க் சவாய் மாதாப்பூர் கூட வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பார்மேரும் சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா
20 22 பிஜேபி, 2 to 4 காங்கிரஸ், இண்டிபெண்டன்ட் பார்மர்கள் வாய்ப்பு அதிகம். கர்நாடகா இது தாங்க கொஞ்சம் மகாராஷ்டிரா பீகாருக்கு அடுத்தது கடினமாக இது பண்ண வேண்டியது இந்த பர்டிகுலர் இதுதான். 28 தொகுதி இருக்கு. ஏன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் 26 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சது. இதெல்லாம் ஏதோ ஒரு வாட்டி நடக்குமே தவிர ஒவ்வொரு வாட்டி நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனால் இங்கே தான் உங்களுக்கு வந்து பிஜேபியை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காங்கிரஸிடம் இருந்தது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய அனைத்து தரவுகளுமே பாரதிய ஜனதா கட்சி 5 to 7 தொகுதிகளை தோற்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படியும் பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு ப்ரொஜெக்ஷன் 20 to 23 இருக்கு. காங்கிரஸ் கட்சி லாபம் அடைகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தோல்வி ஸ்டேட்டாக காங்கிரஸ் அடிப்படுது. தொகுதிகள் பேர் கூட சொல்லலாம் உங்ககிட்ட. சாமராஜ் நகரா, சித்திரதுர்கா, சிக்கோடி, தாவங்கிரி, அதே மாதிரி பெங்களூர் ரூரல் கூட அநேகமாக டி கே சிவகுமாரோட பிரதர் வந்து ஜெயிச்சிருவார். ரைச்சூர், பீதர், இந்த தொகுதிகள்லாம் பாரதிய ஜனதா கட்சி இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி 20 to 23 தொகுதிகளில் நிற்குது. இங்கே தான் டேமேஜ், பயங்கரமான டேமேஜ் பண்ணியிருக்கலாம், பண்ணலை காங்கிரஸ். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சொந்த மாநிலம் குஜராத், 26 தொகுதிகள் இருக்குது. 26 ஒரு தொகுதி ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்களே, சூரத்தில் போட்டின்னு ஜெயிச்சிட்டாங்கல்ல. 26 to 26 தான், 25 ஓட் பர்சன்டேஜ் வந்து 60 வருமா, 62 வருமா, 65 வருமானு தான் கேள்வியே. ஸோ வாய்ப்பு எதுவுமே இல்லை. 26 to 26 பிஜேபி, 0 to AAP, 0 to காங்கிரஸ். பெரும் போட்டி ஐஎன்டிஎ கூட்டணியில் காங்கிரஸிற்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பாஜகவுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இடம் வெஸ்ட் பெங்கால். அங்கே எப்படி சார் இருக்குது? மொத்தம் 42 தொகுதிகள் இருக்குது. மொத்தம் 42 தொகுதிகள். சென்ற முறை பிஜேபி வந்து 18 தொகுதிகள் ஜெயிச்சது. வெரி கன்சர்வேட்டிவ். ஏன்னா நம்ம ட்ராக்கரில் என்ன பார்த்தோம்னா, சில பேர்லாம் நிறைய பேர் 30 தொகுதிகள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து என்னென்னா வந்து ரூரல் பெங்காலில் இன்னும் திரிணாமுல் காங்கிரஸினுடைய அந்த தாக்கம்னா என்ன சொல்கிறேன்னா, அவங்களுடைய ஒர்க்கர்ஸு, அவங்களுடைய கேபபிலிட்டி, அதே மாதிரி பயம். இப்போ ஒரு ஐவிஆரில் ஃபோன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு போடுறீங்களா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களான்னு அவங்க ப்ரெஸ் பண்ணுறது கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அடிதடி கொலை எல்லாமே நடந்திருக்கு. அதனால் நம்ம சொல்கிற நம்பர் வெரி வெரி கன்சர்வேட்டிவ் நம்பர். நம்ம கொடுக்கறது பாரதிய ஜனதா கட்சிக்கு குறைந்தது 22 to 25 தொகுதிகள், திரிணாமுல் காங்கிரஸுக்கு 17 to 20, காங்கிரஸுக்கு 0 to 1, சிபிஎம்க்கு 0 to 1. இதே சமயத்தில் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன், 25 மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதை நம்மளால் கணிக்க முடியல. ஏன்னா நம்ம ட்ராக்கரில் அதை வந்து கரெக்டாக சொல்ல மாட்டேன்றாங்க, அதுதான் பிரச்சனையே. அஸ்ஸாம் 14 தொகுதிகள் இருக்குது. அஸ்ஸாமில் வந்து என்டிஏக்கு 12 தொகுதி வாய்ப்பு இருக்குங்க. பிஜேபி 11, யூபிபிஎல் 1, இந்தி பிளாக்கில் காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஏஐடியூஎஃப் தனி கட்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே டீலிமிட்டேஷனாக இருக்குது, இந்த வரை பூரா மாற்றிருக்காங்க தொகுதிகளை. அதனால் கரெக்டாக நம்மளால் வந்து சொல்ல முடியல. ஏஐடியூஎஃப் தோக்குமா ஜெயிக்குமாங்கிறது ஒன்றும் கேள்விக்குறி தான். ஸோ ஆனால் சேஃபாக சொல்லக்கூடியது என்டிஏக்கு மினிமம் 11, மேக்ஸிமம் 12. சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே மாதிரி நடந்துச்சு. குறிப்பாக அந்த மாநிலத்தில் புதுசாக எமர்ஜ் ஆகக்கூடிய தலைவருக்கும் பாஜக இடையில் பெரிய போட்டியாக இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்காரர் ஒடிசாவை ஆளலாமா அப்படின்னு சொல்லி அங்கே 21 தொகுதிகள் யார் வர்றதுக்கு வாய்ப்பு? சார், நான் வந்து அக்டோபர் 2022 நான் வந்து ட்வீட் போட்டிருந்தேன், பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை 13 தொகுதிகளில் வெல்லும்னு. தொகுதிகளோட பேர் கூட போட்டிருந்தேன். ஓகே, ஸோ நம்ம வெரி கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் பாஜகவுக்கு 13 to 15, அது 16 to 17 கூட போகலாம். நான் என்ன, அஸ்கான் ஒரு தொகுதி இருக்குது, அது நவீன் பட்நாயக்கோட சொந்த ஊரில் கிட்ட வரக்கூடிய தொகுதி. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்ம ட்ராக்கர் படி அது பிஜேபிக்கு போகுது. ஆனால் நம்ம பிஜேபி கொடுத்துருக்கோம், நம்ம கன்சர்வேட்டிவாக 13 to 15. ஆனால் 16 டச் பண்ணால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரிசாவை பொறுத்த மட்டும் பிஜேபி 13 to 15, பிஜேடி 5 to 8, காங்கிரஸ் 0 to 1. ஜார்க்கண்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி 11 to 13, ஏஜேஎஸ்யூ 1. ஸோ சேஃபாக 12 to 14 சீட்ஸுமே அவங்க ஜெயிக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் இருந்த ஒரு முக்கியமான தலைவர் கூட இப்போ வந்து பாஜக வந்துட்டாங்க ஜார்க்கண்ட்லேருந்து.
ஜார்க்கண்டை பொறுத்த மட்டும் இண்டி பிளாக்கு 0-2, காங்கிரஸ்க்கு 0-1, ஜேஎம்எம்க்கு 0-1. 7 தொகுதிகள், இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி. 1998, 1999, 2004, 2009, 2014, 2019, இந்தியாவை யார் ஆளுகிறார்களோ, இந்தியாவில் யார் வெற்றி பெறுகிறார்களோ, அவர்கள் மும்பையும் டெல்லியும் ஸ்வீப் பண்ணணும். இது ஒரு ட்ரெண்டு. நம்ம வந்து ரூரல் கிராமப்புறம் தான் நம்ம பேசுகிறோம், அது உண்மைதான். ஆனால் டெல்லியும் மும்பையும் ஜெயிக்கலைன்னா உங்களால் டெல்லியில் ஆள முடியாது. இந்த வாட்டி ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் சேர்ந்தாங்க. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஆகலை. ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் வந்து 7 seats கொடுப்பேன். மிஞ்சி போனால் ஒரு சீட்டில் டஃப் ஃபைட் இருக்கலாம். டஃப் ஃபைட்டில் லோ மார்ஜினில் ஈஸ்ட் டெல்லியில் ஜெயிப்பாங்க பிஜேபி. பட் மற்றபடி மற்ற 6 இடத்துல வந்து 5 இடத்துல ஆக்சுவலாக போட்டியே கிடையாது. 55% மேலே வாங்கி இட் இஸ் மோடிஸ் எலெக்ஷன். இட் இஸ் மோடிஸ் எலெக்ஷன் கண்டிப்பாக 6-7 ஃபார் பிஜேபி. இந்தி கூட்டணி 0-1. ஹரியானா, இங்கே கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சரிவு காத்திருக்கு. அந்த சரிவு வந்து எந்தளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எப்படி மகாராஷ்டிராவில் வந்து மராட்டா ஓட்ஸ் அஃபெக்ட் ஆச்சோ, அதே மாதிரி ஜாட் ஓட் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஜாட் மக்கள் வந்து அவங்க பவரில் இருக்கணும்னு ஒன்று, இன்னொன்று அவர்களை தவிர வேறு யாரும் பவரை என்ஜாய் பண்ணக்கூடியதுன்னு ஒன்று. தேவிலாலனுடைய கேபினெட்டில் 1977 அப்புறம் சுஷ்மா ஸ்வராஜ் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க, அப்போ ஜனசங்க சேர்ந்தவங்க, அவங்க மினிஸ்டர், அவங்களையும் 100 மினிஸ்டரையும் போட்டு ரூமில் வச்சு போலீஸை வச்சு அடித்தாங்க தேவிலால். அதுக்கப்புறம் தான் பஜன்லால் நான் ஜாட் லீடர் வந்தாங்க. நரேந்திர மோடி ஹரியானாவை பொறுத்த மட்டும் நான் ஜாட் பர்சன் தான் சீஃப் மினிஸ்டராக வச்சுருக்காங்க. இந்த தடவை ஜாட்டா நான் ஜாட்டா, நான் ஜாட் பூரா பிஜேபி பக்கம், ஜாட் பூரா காங்கிரஸ் பக்கம். இது ஒன்லி ஹரியானா, நீங்கள் ஜாட் ராஜஸ்தான் வேறு, ஜாட் யூபி வேறு. ஸோ இங்கே வந்து காங்கிரஸ் வந்து 5-6 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் மார்ஜின் ஒவ்வொன்றும் 3-4 லட்சம் மார்ஜின். 2019 ஜெயிச்சது 57% ஓட்டு வச்சுருந்தாங்க. அதனால் நம்மளை பொறுத்த மட்டும் பிஜேபி 7-8 seats வரை வெல்லும். ரோத்தக் அண்ட் சிசர் ரெண்டும், சிர்சா சாரி, இது ரெண்டும் தோற்கதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் சோனிபேட்டும் இருந்தது, ஆனால் சோனிபேட்டில் ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் 8 தொகுதிகள் வரையும் சொல்லலாம் பிஜேபிக்கு. இண்டி பிளாக் காங்கிரஸுக்கு கண்டிப்பாக இங்கே 2 தொகுதியும் ஜெயிக்குது. 5 தொகுதிகள் உள்ள உத்தரகாண்ட், 5-5 சார். டைத்தை வேஸ்ட் பண்ணல. ஏன் சார், காங்கிரஸுக்கு அங்கே அவ்வளோ செல்வாக்கு இல்லையா? வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. என்டிஏ 5-5. 5-5. 11 தொகுதிகள் உள்ள சத்தீஸ்கர். இப்போ நம்ம வந்து சத்தீஸ்கரை பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே நான் இது வந்து நான் பெருமைக்காக சொல்லலை, நான் ஒருத்தன் தான் செஃபாலஜிஸ்ட்டாக வந்து சத்தீஸ்கரில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும்னு சொன்னேன். ஆமாம், ஏன்னா வந்துட்டு அவ்வளோ நாங்கள் போய் நான் கலா ஆய்வு பண்ணிட்டு வந்தேன் நான். ஸோ அதே சமயத்தில் அவங்க வந்து இப்போ நான் அசம்பிளி எலெக்ஷனுக்கே பிஜேபி போடுறாங்கன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு பிஜேபி போடுவாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது 10-11, கன்சர்வேட்டிவ் 10, என்டிஏ, பட் ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் 11 ஃபார் பிஜேபி. ஓகே, ஐஎன்டிஏ பிளாக் 0-1. அதுவும் காங்கிரஸ். ஹிமாச்சல் பிரதேஷ், மொத்தம் 4 தொகுதிகள். ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து அந்த ஆட்சியே கவிழ்ற நிலைமையில் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு 2 வருஷம் கூட ஆகலை. ஸோ அங்கே வந்து எந்த விதமான வாய்ப்பும் இந்தி பிளாக்கும் காங்கிரஸ்க்கும் இல்லைங்கிறது தான் தெல்ல தெளிவான உண்மை. 4-4 பிஜேபி ஜெயிக்குது. ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக். இங்கே வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா, ஜம்முவில் வந்து 2 seats வந்து பிஜேபி ஜெயிச்சிருவாங்க. ஜம்மு அண்ட் உதம்பூர் வந்து ஜெயிச்சிருவாங்க. லடாக்கில் வந்து கொஞ்சம் டஃப்பான ஃபைட் இருக்குது, அதுக்கு இண்டிபெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இண்டிபெண்ட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. காஷ்மீரில் ஹெவி போலிங் நடந்திருக்கு. பாராமுல்லா, ஸ்ரீநகர் இதெல்லாம் ஹெவி போலிங் நடந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்திராத போலிங் நடந்திருக்கு. ஸோ அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியல. அனதர் திங், காஷ்மீரில் நம்மளால் ட்ராக்கர்லாம் கண்டெக்ட் பண்ண முடியாது. யாருமே கண்டெக்ட் பண்ணுறதில்ல, ஒரு வியூகம் மூலமாக தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ இதுதான் கலா நிலவரம். ஆனால் ஒரு சீட் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே பிஜேபிக்கு இருக்குது, லடாக் சீட். கோவா, கோவாவில் 2-2 ஜெயிச்சிருவாங்க. இந்த வாட்டி சவுத் கோவாவில் ஒரு 9,000 ஓட்டு வித்தியாசம் தோத்தாங்க போன வாட்டி பிஜேபி. இந்த வாட்டி அதிகம் எடுத்துருவாங்க. ஸோ 2-0. நம்ம தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் 39 சீட்டு. இதில் வந்து இந்தி கூட்டணிக்கு 30-37, அதில் வந்து டிஎம்கேக்கு 17-21, காங்கிரஸுக்கு 7-8, சிபிஐக்கு 2, சிபிஐஎம்க்கு 2, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2, ஐயுஎம்எல்க்கு 0-1, எம்டிஎம்கேக்கு 0-1, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2-7, பிஜேபி 2-4, பிஎம்கே 0-1,
அமமுக 0-1, ஓபிஎஸ் 0-1, அஇஅதிமுக 0-2, கள்ளக்குறிச்சி அண்ட் திருச்சி. பஞ்சாப், பஞ்சாப்ல 13 இடம் இருக்கு. ஆப்புக்கு வந்து ஒரு 5-8 இடம், விச் மீன்ஸ் ஒரு 6 கிட்ட ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் 2-4 ஜெயிப்பாங்க, பிஜேபி 2-4 ஜெயிப்பாங்க, அகாலிதள் 0-2. தெலுங்கானா, இதுதான் சார் ஸ்டோரி ஆஃப் த எலெக்ஷன். எங்கள் ஊர், நான் வசிக்கக்கூடிய இடம். இங்கே வந்து நான் வந்து பிப்ரவரி 7 இன்றைக்கி நான் டைம்ஸ்னு ஒரு சேனலில் சொன்னேன், பிஜேபி 7 சீட்டு கண்டிப்பாக ஜெயிக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ அது 7-8, 8-11 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது பாரதிய ஜனதா. ஆமாம், பாரதிய ஜனதா கட்சிக்கு. காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு 6 கூட ஆகலை, இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் 5-8. எம்ஐஎம் ஹைதராபாத் தொகுதியில் அவர் தான் ஜெயிக்கிறாரு. மாதவிலதா கடும் போட்டி கொடுத்துருக்காங்க பிஜேபியிலேருந்து. இந்த ஸ்டோரி ஆஃப் திஸ் எலெக்ஷன் இஸ் பிஆர்எஸ். பிஆர்எஸ் 9 சீட்டுகளை வைத்துக்கொண்ட பிஆர்எஸ் இந்த முறை 0-1. ரொம்ப இறங்கிட்டாங்க, ரொம்ப இறங்கியிருக்காங்க. பிஆர்எஸ்க்கு வாய்ப்பு இருக்கிற ஒரே தொகுதி மேதக். ஸோ சேஃபாக நான் வந்து பிஜேபிக்கு 9 தொகுதி கொடுப்பேன் நான். ஆந்திர பிரதேஷ் சார், இது வந்து ரொம்ப கஷ்டம் சார் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஏன்னா 82% போலிங் இருக்குது. ஸ்டேட் அசம்பிளிக்கும் இதுக்கும் மாறி போடலாம். அதையும் தாண்டி நமக்கு வரக்கூடிய செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி 15-18 தொகுதிகள் வரை ஜெயிக்கலாம். டிடிபி அண்ட் ஜன்சேனா பார்ட்டி 13-15 தொகுதிகளும், பிஜேபி 2-3 தொகுதிகளும், அனகாப்பள்ளி, ராஜமண்ட்ரி, ஓகே, நர்சாபுரம், இது மூணும் வந்து பிஜேபிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒய்எஸ்ஆர்சிபி அவர்களுடைய ராயல்சீமா ரீஜன், கடப்பா, கர்னூல் போன்ற இடத்தெல்லாம் அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து ஒரு 7-10 இடம் இருக்குது. காங்கிரஸ் 0. கேரளா, இது ஒரு பெரிய ஸ்டோரி சார் இந்த எலெக்ஷனில். ஏன்னா காங்கிரஸ் எப்படி ஹரியானாலேயோ கர்நாடகாலேயோ பிஜேபி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ, அதே மாதிரி காங்கிரஸ் பீக் ஆகிடுச்சு. சென்ற முறை 15 இடங்களில் ஜெயித்த காங்கிரஸ், அதே மாதிரி பிஜேபி இது வரைக்கும் வந்து ஜெயிக்கிறாத தொகுதி மாநிலம். ஸோ 2024 ப்ரொஜெக்ஷன்ஸ் என்னென்னா, யூடிஎஃப் 14-17, எல்டிஎஃப் 1-3, பிஜேபி ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொல்கிறேன் 1-3. 3 மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5 தொகுதிகளில் கடுமையாக போட்டி போடுறாங்க. நான் பேரும் சொல்கிறேன், திருச்சூர், திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, அத்தீங்கல், ஆலப்புழா, இந்த 5 தொகுதிகளும் கடும் போட்டி போடுறாங்க. பாலக்காட்லேயும் போட்டி போடுறாங்க. 6 தொகுதிகளில் பிஜேபி போட்டியிடுது. இதில் 2 தொகுதிகளில் வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அருணாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் 2 out of 2 ஃபார் பிஜேபி. கிரண் ரிஜு இன்னொருத்தரும் ஜெயிச்சுவாங்க. திரிபுரா, திரிபுராவில் வந்து இது பிஜேபி பேஸ்டனாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ 2-2 பிஜேபி ஜெயிச்சிருவாங்க. காங்கிரஸ், காங்கிரஸ் 0, கம்யூனிஸ்டும் 0. மணிப்பூர், நிறைய பிரச்சனைகளை பார்க்க தொகுதி. இதில் வந்து இன்னர் மணிப்பூர் அண்ட் அவுட்டர் மணிப்பூர்னு இருக்கும். பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய இடம் வந்து அவுட்டர் மணிப்பூர் நிறைய பிரச்சனை இருக்குது. இன்னர் மணிப்பூரில் பிஜேபி ஜெயிச்சிருவாங்க. ஒரு தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ட்ராக்கர் சொல்லுது. அவுட்டர் மணிப்பூரில் பிஜேபி நிற்கலை, அவருடைய தோழமை கட்சிக்கு சீட் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் மணிப்பூரில் காங்கிரஸுக்கும் அந்த என்பிஎஃப்க்கும் கடும் போட்டி இருக்கும். ஸோ நம்மளால் சொல்ல முடியல. அதனால தான் என்டிஏக்கு 1-2, இந்திய அலையன்ஸ்க்கு 0-1 கொடுத்துருக்கோம். மிசோரம் ஒரே ஒரு தொகுதி தான், ஒரே ஒரு தொகுதி. இப்போ வந்து அந்த ZPM தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அவர்கள் தான் வந்து ஆட்சியில் இருப்பாங்க. சிக்கிம், எஸ்கேஎம், இங்கே நம்ம எக்ஸிட் போல்லாம் கண்டக்ட் பண்ணல, நம்ம சொல்லணும். நார்த் ஈஸ்ட்லாம் எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணல, நம்ம ட்ராக்கர் கூட கண்டக்ட் பண்ணல. பட் நமக்கு வரக்கூடிய அனலிஸ்ட் தகவல்கள், சிண்டிகேட் மெக்கானிசம் மூலமாக தகவல்கள், அதை வச்சு தான் சொல்கிறோம். ஒரு தொகுதி கொண்ட நாகாலாந்து, என்டிஏவை சேர்ந்த ஆளும் கட்சி என்டிபிபி, அவர்கள் ஒரு தொகுதியை ஜெயிப்பாங்க. மேகாலயா, மேகாலயாவில் என்பிபி, அதாவது அவங்க தான் வந்து ஏற்கனவே 2 தொகுதியில் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கிறாங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க. நம்ம இதுவரைக்கும் சொல்லாத மற்ற யூனியன் டெரிட்டரிஸ், இதுனா பார்த்தீங்கன்னா லட்சத்தீப், அந்தமான நிக்கோபர் ஐலண்ட்ஸ், பாண்டிச்சேரி, தாத்ரா நகர் நவேலி, டாமன் அண்ட் டையூ, அதுக்கப்புறம் சண்டிகர், இதெல்லாம் சேர்த்து 6 தொகுதி இருக்குது. இதெல்லாம் 6 தொகுதிகள் இருக்குது. இந்த 6 தொகுதிகளில் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி 4-5, காங்கிரஸ் 1-2. 19 பாஜக 3 இடத்துலேருந்து, காங்கிரஸ் 2 இடம், என்சிபி 1 இடம். ஆமாம், என்சிபி 1 இடம். அந்த லட்சதீப் வந்து இந்த வாட்டி வந்து அஜித் பவார் நிற்கிறாரு, அவரோட கட்சியை சார்ந்தவர் நிற்கிறாரு. அவர் பிஜேபிக்கு 312-348, அதே மாதிரி வந்து காங்கிரஸுக்கு வந்து 39-63. பட் இதில் என்னுடைய மைண்ட் அப்ளை பண்ணி நாங்கள் வந்து போட்டோம்னா, பிஜேபிக்கு 329 ±9, ஓகே, காங்கிரஸுக்கு 52 ±5, என்டிஏக்கு 384-401. பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில், பாஜக மட்டும் எவ்வளோ சீட்ஸ் வரும் சார்? 329.
329 அந்த நம்பர் தான் ரொம்ப நல்லா சொல்லிட்டுருக்கேன், அதே நம்பரை தான் நான் ஸ்டிக் பண்ணுறேன். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் 329 தொகுதிகளில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. காங்கிரஸுக்கு 51 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, சென்ற முறை 52 நினச்சோம், இந்த வாட்டி 51. இந்திய அளவில் மூன்றாவது பெரிய கட்சியாக எது வரும்? இது ஒரு பெரிய கேள்வி சார். ஏன்னா இது வந்து திரிணாமுல் காங்கிரஸா திமுகவா இங்கே தான் இருக்குது. ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கருத்து கணிப்பில் படி கொடுத்தது வந்து நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 17-21. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் நம்ம மம்தா பானர்ஜியினுடைய கட்சிக்கு நம்ம கொடுக்கப்பட்ட தொகுதிகள் வந்து 17-20. ஸோ ரொம்ப கஷ்டம் சொல்கிறது. மூன்றாவது பெரிய கட்சி, எனக்கு தெரிஞ்சு மூன்றாவது கட்சியாக திமுக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, திரிணாமுல் காங்கிரஸை இதை விட கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்மளுடைய ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் எல்லாத்துலேயுமே 17 கீழே ஒரு சீட் போகிறது கூட வாய்ப்பு இல்லை. அவங்க 21-17 வரணும்னாலே அப்படின்னா அவங்க இருக்கிற டாஸ்அப் சீட் எல்லாமே தோக்கணும். வெள்ளூர் தோக்கணும், தருமபுரி தோக்கணும், கள்ளக்குறிச்சி தோக்கணும், கள்ளக்குறிச்சி தோக்கணும், அதுக்கப்புறம் 100 தொகுதியும் தோற்க வேண்டும், தேனி தோக்கணும். ஸோ தேனி, கள்ளக்குறிச்சி, வெள்ளூர், தருமபுரி இந்த 4 தொகுதிகளிலும் தோற்றால்தான் அவங்க 17 வருவாங்க. ஒட்டு மொத்தமாக நம்ம இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் படி நம்ம எக்ஸிட் போல் பார்க்குற போது பாரதிய ஜனதா தான் தனிப்பெரும் கட்சியாகவே முன்னிலையில் இருக்க நம்மளால் பார்க்க முடியுது இந்த டேட்டாஸ், எக்ஸிட் போல் டேட்டாஸ் படி பார்க்கும்போது. பட் பாஜக 400 இடங்கள் அப்படின்னு சொன்னாங்க, பட் அதை அடைய முடியாது. அதான் உங்களுடைய எக்ஸிட் போல் அடைய முடியாதுன்னு இல்லை, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 384 401 சீட் வரைக்கும் சொல்லியிருக்கோம். நம்ம நம்மளோட ட்ராக்கர், நம்மளோட கம்ப்ளீட் சர்வே டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா 366-413 வரைக்கும் போகலான்னு காமிக்குது. ஆனால் அதை நம்ம கம்ப்ரஸ் பண்ணுவோம், ஒன்றும் அதை கம்ப்ரஸ் பண்ணும்போது 384-401 டச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். டச் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம், கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு அனாலிசிஸ் போட்டோம் சார், அந்த அனாலிசிஸில் நம்ம தினமலர்லேயே பப்ளிஷ் பண்ணோம். பிஜேபியோட ஒர்ஸ்ட் கேஸ் அதில் நம்ம சொன்னது 283, பிஜேபியோட பெஸ்ட் கேஸ் விச் மீன்ஸ் எல்லா இடத்துலையும் பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா 356. கண்டிப்பாக 356 நடக்காதுன்னு அதுலேயே சொன்னோம் நம்ம. அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் தோத்தா, அதாவது லோ மார்ஜின் சீட் எல்லாத்துலேயும் தோத்தா 283, அதுவும் நடக்காது. ஸோ 283 தான் லோயஸ்ட் கேஸும் போது நான் எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் வந்து எப்படியும் திரும்பி பிஜேபி தான் ஆட்சிக்கு வர்றது, மோடி தான் திரும்பி ப்ரைம் மினிஸ்டராக. இட்ஸ் அன் ஹிஸ்டாரிக் மேண்டேட். இதே ரிசல்ட் 4 ஹோல்ட் ஆச்சுன்னா இந்தியாவில் முதன் முறையாக ஜவஹர்லால் நேருக்கு பிறகு 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரியாக திரு நரேந்திர மோடி அவர்கள் திகழ்வார்.